நீட் விலக்கு கோரும் மசோதா சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு இன்றுடன் 133 நாட்கள் நிறைவடைந்துள்ளன. ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்துதான் என அறிவித்த ஸ்டாலின் இன்று வரை அதை செய்யாமல் ஏமாற்றி வருவதாக பெற்றோரும் மாணவர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜெயக்குமார் தரவிருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் வீரமணி. நீட் விலக்கு மசோதா தமிழக சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு 133 நாட்கள் நிறைவடைந்துள்ளன. ஆட்சிக்கு வந்தது முதல் கையெழுத்து நீட் விலக்குதான் என்று அறிவித்த ஸ்டாலின் இன்றுவரை அதை செய்யாமல் ஏமாற்றி வருவதாக பெற்றோர்களும் மாணவர்களும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். நீட் விலக்கு மசோதா கடந்த மார்ச் மாதம் தமிழக சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டதாகவும் இதனை மே மாதம் 4ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் பேசிய ஸ்டாலின் மசோதாவை ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பிவிட்டதாக தெரிவித்திருந்தார். ஆனால் இதுவரை ஒரு துரும்பையும் கூட இந்த விடியா திமுக அரசு கிள்ளி போடவில்லை என்று தமிழக பெற்றோர்களும் மாணவர்களும் வேதி தெரிவித்திருக்கிறார்கள். நீட் விலக்கு மசோதா எந்த நிலையில் இருக்கிறது, இதை மேலும் யார் யாருக்கெல்லாம் அனுப்பி அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் கூட அக்கறை செலுத்தாமல் நீட் விலக்கு மசோதா அனுப்பிவிட்டதே மிகப்பெரிய சாதனை என்று இந்த விடியா திமுக அரசு நினைத்துக் கொண்டிருப்பதால் வாரம் 2 பேர் 3 பேர் நீட் விலக்கு மசோதாவின் நீட்டுடைய தேர்வு காரணமாகவும் அச்சம் காரணமாகவும் பயம் காரணமாகவும் மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் தற்கொலை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட அரியலூர் மாணவி நிஷாந்தி என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அதே போன்று திருவள்ளூர் பகுதியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் கொடுத்துவிட்டு தற்கொலை செய்திருந்தார். இது போன்ற பல்வேறு சம்பவங்கள் தமிழகம் முழுவதும் அரங்கேறி வருகின்றன. ஆனால் இவற்றை பற்றியெல்லாம் இந்த விடியா திமுக அரசு கவலைப்படவில்லை என்றும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பால் நீட் விலக்குதான் எங்களுடைய முதல் கேள்வி, நீட் விலக்கை எப்படி ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் எங்களுக்கு தெரியும் என்றெல்லாம் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் தெரிவித்திருந்தார்கள். இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை என்று மாணவர்களும் பெற்றோர்களும் வேதனை தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. வீரமணி.